வெல்கம் டு லாலா பிஸ்டப் நாடலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து தேவைகள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்க வருமானம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நாடணும். அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க அவங்களால் முடிந்த தொழில்களில் ஈடுபடணும். அந்த வகையில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், மீனவ சமூகம், அதாவது வாழைச்சீனை. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரதேசம் எப்படியான நிலப்பாங்குகளை கொண்டிருக்கோ அந்த பிரதேசத்து மக்கள் அதிகமாக அந்த தொழில்களில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கிழக்கு மண்ணில் மட்டக்கிழப்பு மீன்பாடும் தேன்நாடு அப்படின்னு சொல்கிற அந்த வகையில் வாழைச்சேனை பிரதேசத்திலையும் மீன்பிடி வந்து மிகவும் பிரபலியமான தொழிலாக காணப்படுகிறது. அந்த வகையில் கத்தா மரத்தடித்துறை, வாழைச்சேனையில் பிரபலமாக காணப்படுகின்ற கத்தா மரத்தடித்துறைக்கு தான் நம்ம இன்றைக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது, அந்த சமூகம், மீனவ சமூகம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற விஷயம்தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, எல்லா மக்களுக்குமே வந்து பிரதேச வழக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கும். இப்போ நம்ம அந்தந்த சமூகத்துக்கிடம் போகும்போது அவங்களோட பேச்சு வழக்கு வந்து வித்தியாசப்படும். அந்த வகையில் இந்த மீனவ சமூகத்தில் இருக்கிற மக்கள், அதுவும் வந்து குறிப்பாக இந்த வாழைச்சேனை பிரதேசத்தில் இருக்கிற இந்த மக்கள்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்ட பேசும்போது என்ன வாப்பா, என்ன தங்கம், என்ன ராசா, இப்படியான வசனங்களை தான் பேசுவாங்க. இந்த வசனங்களில் இருந்து அந்த மக்களுடைய அன்பு வந்துட்டு மிகவும் அதிகமாக வெளிப்படுத்தப்படும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மீனுடைய தலைகளை இந்த இவர் வந்து கொத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இவருக்குரிய தொழிலாக வந்து இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பெரிய பெரிய போட்டில் வரக்கூடிய முதலாளிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பெரிய மீன்கள் வரும்போது அதனுடைய வயிற்று பகுதியிலேருந்து அப்படியே அந்த கீழ்ப்பகுதியில் அவங்களுக்கு வெட்டி கொடுத்த வந்துட்டு அதில் அந்த பெரிய மீனில் இருக்கிற தலைப்பகுதியை வந்து இவங்களை கொடுப்பாங்க. கொடுக்குற போது இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த தலைப்பகுதியை வெட்டி அவங்களுடைய தொழிலை வந்துட்டு அதன் மூலமாக அமைச்சுக்கொள்வாங்க. அந்த தலைகளை விற்பாங்க, அதில் வர மீன் சதைகளை வந்து விற்பாங்க. இப்படியான விஷயங்கள் நடக்குது. ஆறாயிரம் ரூபா காசு தந்து சரியா, ஒரு ஆளுக்கு 200 ரூபா மீன் கொடுத்து அப்போ எத்தனை ரூபா கொடுத்துட்டு கொண்டு பாருங்க. 6000 ரூபா காசு, ஒரு ஆளுக்கு 200 ரூபா மழை திருப்பி அடுத்த போட்டு வந்தாலும் ஆளுக்கு 100 ரூபா அந்த கொம்பனிக்கு, ஒரு ஆளுக்கு 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா அப்படி கொடுப்பாடு. அப்படியே அந்த போட்டாரா வடகாலம் போகுது. இப்போ இது என்ன, இதை வட்டி கொடுத்தேன், அந்த மீனை வட்டி கொடுத்தேன்டா, இதான் நமக்கு கூலி. தலையும் குடல் இந்த அறிஞர் குடல் அவர் சொன்னது மாதிரி புதன் வியாழன் கிழமைகளில் இந்த இடத்துல வந்து இதை நம்பி இருக்கிறவங்க வந்து சிலவங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து தான தர்மமாக இந்த போட் முதலாளிமார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பணத்தொகைகளையும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்பியும் சில பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டு இருக்கின்றாங்க. சாப்பாடு எல்லாம்
அந்த கத்தாமரத்தர் துறையில் ஒவ்வொரு முதலாளிமாருக்கும் வாடிகள் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கும். அந்த போட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கும் வந்து சில வாடிகள் இருக்கும். அவங்க வந்து இந்த வாடிகளில் அந்த மீனை வந்து ஐஸ் போடுவாங்க. ஐஸ் போட்டு வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு, அடுத்தது வந்து விற்பனை செய்கிறதுக்குரிய நடவடிக்கை எல்லாம் அந்த போட்டில் இருந்து அடுத்த கட்டமாக வந்து இந்த வாடிகளுக்கு வருகிறது. இந்த இடத்துல வந்து நிறைய முதலாளிமார்களுடைய வாடிகள் இருக்குது. அந்த விஷயத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய விதமான மீன்கள் வந்து இந்த இடத்துல ஐஸ் போட்டு சேகரித்து அதுக்கு பிறகு வந்து அவங்க அதை வெளியூர்களுக்கு அனுப்புவாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. இப்படி பலவிதப்பட்ட தொழில்கள் வந்து இந்த இடத்துல நடைபெறுகிறது. இதெல்லாம் இன்றைக்கு வந்து இதெல்லாம் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போட்டில் வர மீன்களை வந்து அந்த வாடிகளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, அந்த இடத்துல சில முதலாளிகள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஏல விற்பனையும் செய்வாங்க. அதாவது அதை இவங்களோட பாசையில் வந்து பெந்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெந்தோஸ் போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஏல விற்பனையில் முதலாளிமார்கள் இருப்பாங்க. அந்த மீனுக்கு உரிமையாளர் வந்து அதை ஒரு விலையை நிர்ணயித்து அதிலிருந்து அவங்க ஏல விற்பனையில் ஈடுபடுவாங்க. அந்த வீடியோவையும் நான் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அறுபத்தொண்டு
சரி, இந்த வீடியோவில் என்னால் முடிந்த வரையில் நான் வீடியோக்களை எடுத்து அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வாழைச்சேனையில் இருக்கிற ஒரு மீன்பிடி சமூகத்தினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்க தொழில்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது. இது வந்து கத்தா மரத்தடி துறைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இப்போ வந்து ஏல விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து ஏல விற்பனை கொஞ்சம் பிரசித்தி பெற்ற இடம்தான், பெந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஏல விற்பனையும் இப்போ தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் மற்ற விஷயங்களையும் நான் உங்களுக்கு காட்டினு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மீனவ சமூகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது நான் காட்டியிருக்கிறேன். இந்த இடத்தை நீங்களும் வந்து பார்க்கலாம். புதன்கிழமைகளில் வந்து இந்த இடத்துல ஏல விற்பனைகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளில் இந்த போட்டெல்லாம் வந்து கடலுக்கு போவாங்க. அதுலேயும் வந்துட்டு புதன்கிழமைகளில் இந்த இடத்துல வந்து ஏல விற்பனை இடம்பெறும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் இடம்பெறும். இந்த இடத்துல வந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும், இந்த இடத்துல வந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மீன்களும் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த இடத்துல லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோடு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று சொல்ற நம்பிக்கையோடு, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்.